கொஞ்சேல் ஏ சம்புரி என்னங்க சொன்ன பண்ணா இங்க வாங்க என்னங்க சொன்ன பண்ணா என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கங்க என்னது போட்டோவா நீங்க எவ்வளவு பெரிய மனுஷரே உங்க கூட உட்கார்ந்து போட்டோ எடுத்துக்கலாங்களா வரலாம் உட்காரா இல்லீங்க உங்க கூட சரி சரி உட்கார்ந்து அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க நான் ஆசையா கேக்குறேன்ல ஆசையாவா உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க இப்ப நான் எதுக்காக உங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டோம் தெரியுமா அதான் ஆசையான்னு சொன்னீங்களே அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட இவன் என்கிட்ட 3000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான் இவன் 5000 ரூபாய் வாங்கியிருக்கான் நீ 10000 ரூபாய் வாங்கியிருக்க திடீர்னு யாராவது ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோ போலீஸ்க்கு அடையாளம் கட்ட வேண்டாம் அசையா ஆசை ரெடியா சரிங்க மாமூலா போற மாதிரி பெரிய சைஸ்தானுங்க ஆமா நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு வரும்போது கடைக்கு வர்றேன் போட்டோ ரெடியா இருக்கணும் என்னங்க உள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல லட்சணமா கட்டின இந்த பிள்ளை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டுடா யோ இங்க நடுவுல இருக்க அந்த பொண்ணு யாரு அத நான் எடுக்கலங்க முதல்ல எடுத்தது யார் எடுத்தா என்ன யாருன்னு கேக்குறனல இத பாருங்க சுத்தி வர 30 கிராம் இருக்குது தினசரி 49 பேர் போட்டோ எடுக்க வராங்க நாங்களும் வாரத்துக்கு 3 நாள் கல்யாணத்துக்கு போறோம் யார் என்னங்கிற வரம் எப்படிங்க தெரியும் சரி யார் என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறோம் அந்த போட்டோ கொடு ஐயோ விளம்பரத்துக்கு வச்சது குடு கூடாதுங்க யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க அரஞ்சனா பாய் வெத்தல பாக்கு போட்டுக்கோ போடா போய் வரா ஏன் அந்த அளவுக்கு நீங்க சும்மா இருங்க இந்த காலத்துல இப்படி இருந்தா மதிப்பு இல்லனா அவன் தான் இழுச்சவே நம்மள ஏறி மீச்ச மாட்டானுங்க ஒரு 500 ரூபாய் பணமாவது கொடுங்களேன் 500 என்னையா 1000 வேணாலும் தர்றேன் டேய் செம்பிள் ஏங்க எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த போட்டோவையும் கையோட வாங்கி போயிட்டான்னு வைங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் கல்யாண செலவு 1000 இல்ல யோ அது அயல்நாட்டு பொண்ணியா தெரியும் பொள்ளாச்சி தாண்டி தானே அதையும் தாண்டியா சரி வேண்டாம் விடு ஏன் அந்த போட்டோ ஒரே தூசு துப்பமா இருக்க அதெல்லாம் தொடச்சு அழகா வைக்கிறது இல்லையா இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு ஓ அதுல இருக்கா சரி அதுவும் நல்லதா இருக்கு பரவாயில்ல விடு ஏடா சிம்பிளி பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ண எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு வரையா நல்லா இருக்க இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது பாக்கறவன் என்ன பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான் இப்பவே உன்னை பார்த்து அப்படித்தான் இருக்கு அது சரி நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்ச ஆரம்பம் என்ன பண்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் இருந்தா என்ன பண்றது ஆரம்பத்திலே அவசகனமா பேசாதடா இந்த பொண்ணு எனக்குமே பிறந்தவ நிச்சயம் என்ன கல்யாணம் இருக்காது எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு ஒரு 10000 ரூபாய் பணம் கொடுங்க நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன் இந்தாங்க நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் ஐயோ நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் புரியுதா வரும் வரும் கண்டிப்பா வரும் எழுச்ச என்ன சந்தோஷம் என்ன சரி சரி காணவில்லை காணவில்லை என்னடா அது காணவில்லைன்னு போட்டு கீழே என்னென்ன எழுதிருக்கு அதாங்க அந்த பொண்ணுக்கு பைத்தியம் அதனால காணா போயிடுச்சு யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் 10000 ரூபாய் ரொக்க பரிசுன்னு கொடுத்துருக்கேன் அறிவு கட்டவனே நான் கட்டிக்கு போற புள்ள அது எதுக்கு நான் பைத்தியம் பேப்பர்ல போட்டேன் அட புரியாத அளவு இருக்கீங்களே அந்த பொண்ணு போட்டோ பேப்பர்ல போட்டதானே போலீஸோ இல்ல வேற யாராச்சும் நேர்ல கூட்டு வருவாங்க இல்ல நமக்கு தகவல் கொடுப்பாங்க என்னடா அது இப்படிக்குன்னு போட்டு கீழே என் பேர் இல்ல வேற ஏதோ பேர் மாதிரி இருக்கு நம்ம சூனாப்பான பேரு சூனாப்பான யார் நம்ம செட்டியாரா ஆமா எதுக்கு எம் பேருக்கு பதிலா அந்த பேர் கொடுத்த வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது பில்லுங்க வந்துச்சுன்னு வைங்க அவர் மாட்டிக்கிட்டோம் அதனால தான் அவர் பேரை கொடுத்தேன் யோ அந்த நாட்டு கொண்டாயா என்னங்கம்மா கணக்கு அம்மா அந்த ஸ்டாப் வாட்ச் எடுங்க என்னங்கம்மா
நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஆன் பண்ண சொன்னதும் கரெக்டா ஆன் பண்ணும். ரெடியா? ரெடிம்மா. ஆன் பண்ணுங்க. அடுத்தது அந்த ரசனத்துலதான் இருக்கும். இவ கணக்கு அந்த வாட்சி ஸ்டாப் பண்ண கொண்டாயா. 4 நிமிஷம், 4 நிமிஷத்துக்கு ஒரு கத்தனா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு 120 கத்தையாவது. தட் மீன்ஸ் 120 × 6 ஃபார் 10 members ஈக்குவல் 6 நாளைக்கு 7 ஏக்கர் தாராளமா நடலாம். நடலாம் நடலாம், அதுலயும் அம்மா நடுற அழகு இருக்கு. அந்த அழகு இங்க இருக்க வேற யாருக்காவது வருமா என்ன? அம்மா இன்னொரு கத்தை நடுங்கம்மா, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ சும்மா இருக்கியா? ஏமா, ஒரு கத்தைய நட்டுட்டு அதை வச்சு கணக்கு போடுறீங்களே. நானெல்லாம் வெயில்ல வேலை செய்யறோம், கொஞ்சம் அசதியா இருக்குங்கிற அளவுக்கு ஒதுக்க மாட்டோமா? காலில முள்ளுகளை குத்திருச்சுன்னா அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம். சில சமயம் பூச்சி புழு கடிச்சிருது இல்லையா, அதையெல்லாம் எந்த கணக்கெல்லாம் சேர்க்கறது? இது பாருங்க, நான் விவசாயத்துக்கு படிச்சவ, இந்த கணக்கெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த முடியாது. பேப்பர்ல உன் போட்டோவை போட்டு உன்னை பத்தி முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. பேப்பர்ல என் போட்டோ எப்படி? போன வாரம் ஊசி போட்டு புடலங்காயை நீளமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கொட்டுற எழுதி அமைச்சிருந்தேன். அது அநேகமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அத பாராட்டி பரிசு கொடுக்கறது சம்பந்தமா ஏதாவது எழுதிருப்பாங்க. அதான் எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. படுறி? நிஜமாவா? ஆமாண்டி, படிடுங்கிற. காணவில்லை. காணவில்லையா? என்ன புடலங்காயா? இல்லடி, ஓ போட்டோவை போட்டு நீ காணாம போயிட்டு நியூஸ் வந்திருக்கு, படிக்கிறேன் கேள். மேலே படத்தில் இருக்கும் பெண் சித்தப்பிரமை பிடித்து காணாமல் போய்விட்டாள். அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆளை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ₹10,000. அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு, ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. மூக்கு முடியுமா? இது என்ன பிரயோஜனம்? மூளை குழம்பி போச்சேன். இப்படிக்கு சூனாப்பானா நெறிஞ்சு பேட்டை. ஐயா, முந்தானத்து வீட்டு மன விற்பனைக்குன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க சொல்லியிருந்தானே, குடிச்சியோ? குடுத்தாச்சிங்க. சரி, கடையை பத்திரமா பாத்துக்கோ, நான் வெளியே போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சூனாப்பானா அடகு கடை. நான் தான் சூனாப்பானா. அப்படிங்களா? நீங்க தான் விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். என்ன பாக்குறீங்க? இல்ல, டயர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சத்தம் கேட்டது, அதான் பார்த்தேன். சத்தம் இங்க வரல, அங்க பாருங்க. ஐயா, உன்னை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. என்ன ஒரு நெஞ்சல் சொன்னா பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பரம் நான் கொடுத்த? பேசாத, என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த? எனக்கு சித்த பிரம்ம தெரியலையோ? என்ன பார்த்து உனக்கு அப்படி ஐயா தெரியுது? வயா, போட்டோல பார்த்தத விட நேர்ல பார்க்கும் போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா என்ன ஒரு தைரியம் இருந்தா எனக்கு சித்த பிரம்ம பிடிச்சிருக்கு, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துப்ப. உன்ன எங்க ஊர்ல வச்சு அடுத்தடி நமக்கு தான் இருக்கவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கால தாமதமும் நமக்கு பேராபத்து உண்டாக்கும். ஆமா, உங்ககிட்ட கடை வாங்கினவங்க எல்லாம் போட்டா புடிச்சு வைக்கிறியாமே, நிஜமாவா? எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? ஓடு பா. என்ன ஓடு? அந்த பக்கம் ஓடு. என்னையா சும்மா? என்ன மாவாட்ட வெப்பனியா? இப்ப நான் ஒன்ன வைக்கிறேன், இந்த ஆளு வண்டியில ஏறி போயா. ஏறியா? அப்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி, நான் வரேன். இருங்க இருங்க, வழியில மறுபடியும் ஏதாவது தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? ஆமா, எதுக்கு நாங்க வீடு வரைக்கும் வந்துட்டு வந்துடுறோம். இல்ல, அதுல ஒண்ணு நடக்காது, பரவாயில்ல. இல்ல, மறுபடியும் தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமா ஆமா, எதுக்கு கூட வராதுல்ல? அப்ப நீங்க அந்த வண்டியில வாங்க. இந்த வண்டி நல்லா இருக்கு. ஆமா, வண்டியே நல்லா இருக்கு, வெள்ள குதிரையும் நல்லா இருக்கு, மஞ்ச குதிரையும் நல்லா இருக்கு. இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, நம்ம இந்த வண்டியில போயிருவோம். பேசிக்கிறேன். நல்ல வேலை, என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லாட்டி ஊருக்காரங்க கூட்டிட்டு போய் அவமானம்ல பண்ணிருப்பாங்க. இத பாருமா, நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிட கூடாது. அதுல பாருங்க, போன வாரம் கூட இதே மாதிரி தான், ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க, ஒரு 10-15 ரவுடிங்க அப்படியே சுத்திக்கிட்டாங்க. அப்புறம் நாங்க உள்ள பூந்து அடிச்சு கிடிச்சு எப்படியோ காப்பாத்திட்டோம்னு வைங்க. அதுல என்னாச்சுன்னா, அக்கா இவர்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க, தங்கச்சி எங்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க. நாங்க போட்டு வரும்போது ரெண்டு பேரும் அழுதாங்க பாருங்க, சும்மா மண்ல புரண்டு 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 அப்படி ஒரு அழுக. அப்புறம் நான் போன போதுன்னு தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன். அதுல பெண்களுக்கு எப்பவுமே இழகுன மனசு. நம்ம அவளுக்காக சண்டை போட்டு போராடம் இல்லையா, அதுல அவங்க இதயத்தை தொட்டறோம், அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க.
அது சரிங்க. நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழுக ஆரம்பிச்சதுன்னு வைங்க, அப்புறம் அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துருக்க முடியுமா என்ன? யோ, நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊருக்கே போனோம்? வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம். ரொம்ப தூரம் போய் சேரணும், சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்து காலி பண்ணுங்க. ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதான் நம்ம ஐடியா பண்ணிருக்கோம். என்னது ராத்திரி இங்க தங்குறதா? எங்க வீட்டுல அந்த வசதி எல்லாம் கிடையாது, சட்டுப்புட்டு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க. இல்லீங்க, ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும், நாங்க அனுசரிச்சிருந்துக்கிறோம். ஒண்ணும் அனுசரிக்க வேணாம், சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சரி விடுமா, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம். ரொம்ப நன்றிங்க. அப்போ நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? வாங்க, இமாச்சல பிரதேசம் எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க, அவசியம் வரும். யாருங்க இவரு? என்ன தப்பான்னு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? ராத்திரி பூரா புலம்பிட்டே இருந்தாரு. அதானே பாவம், சோர் தண்ணி கூட இல்ல போல் இருக்கு. இல்ல நேரத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாப்பானா. இந்த ஆளுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க, ஆனா எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான். இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல. கரெக்ட், இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணும். வக்கீல் மாதிரியா? ஆமா, எப்பவுமே வக்கீல் மூலதான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும். புரியல, விளக்கம் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கடைக்கு போய் அங்க உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான், உடனே மதி வாங்கி கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறது, இல்லைன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது, எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட ஐடியா கேட்கறான். இவனுக்கும் செட்டியா இருக்கும், கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால இவன் என்ன பண்ணா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனாப்பானு சொல்லி செட்டியார் பேரை போட்டு அவரை பழிதீட்டுட்டான். இது எப்படி இருக்கு? கரெக்ட, நடந்ததை தள்ள தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த வாலிபன் யாரு, குடும்பம் யாருன்னு தெரியல. இல்ல, அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் பேப்பர்ல விளம்பரம் வாங்கின ஆளையும் இவங்க ரெண்டு பேரையுமே புடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு, அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்டா அடையாளம் கட்டிடுவாங்கல்ல? இல்ல இல்ல, அவங்க எல்லாம் வேணாங்க, நான் சொன்ன கரெக்டா இருக்கும், நீங்க செட்டியா அனுப்பிச்சலாம். அவங்களே வந்துட்டாங்களே. உங்க போட்டோ கடைக்கு வந்து என் போட்டோ விலை கொடுத்து வாங்கினது இந்த ஆளான்னு கொஞ்சம் பாருங்க. உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது இவர் தானா? ரொம்ப சாரி, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான். இவங்க ரெண்டு பேரையும் நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது பாத்துருக்கீங்களா? இந்த தாடி மட்டும் இல்லன்னு வைங்க, என்கிட்ட போட்டோ வாங்கின ஆளு அசல் இதே மாதிரி இருப்பாங்க. உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்க? இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுன்னா எங்கிட்ட விளம்பரம் கொடுத்தாலும் இதே ஆளுதான். உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல? ஆமா 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 ஆமா. இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சு தூள்ள கட்டுங்கடா. ஏன் சட்டியாரே, அவங்களும் நெருஞ்சு போயிட்டக்காரங்க தானா? நீங்கள்லாம் யாரு? தெரியல. டீச்சர்ஸா? உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இப்பவே பாட ஆரம்பிக்கிறோம். வணக்கம் டீச்சர். வணக்கம். ஏ பார் ஆப்பிள். ஏ பார் ஆப்பிள். பி பார் பால். பி பார் பால். பி பார் பால். சி பார் கேட். இல்ல, சி பார் சீட்டு கட்டு. இருங்க இருங்க, அது வேற ஒண்ணும் இல்லைங்க, எங்க ஐயா படிக்காதாலும் சொல்லி கோச்சிட்டு வந்தீங்கல்ல, அதனால இப்போத்துல இருந்தே படிக்கணும்னு சொல்லி ஊர்ல உள்ள டீச்சருங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுங்க. என்ன, இங்க இருக்கிற டீச்சருங்க யாருக்குமே கல்யாணம் ஆகல, வேற யாராவது எங்க ஐயா மடக்கி போட்டாங்கன்னா? Thank you.
மச்சான், இங்கெல்லாம் போய் தவுட்டு கொட்டிக்கிட்டு. நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வராம வேற எங்க போறதா? இத பாரு, நேத்து எங்க அப்பா ராஸ்குட்டி உன்ன நான் நம்பறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்றது தெரிஞ்சது எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. ஐயோ ஐயோ, இத பாரு, இந்த வழியா ஒரே ஓட்டமா ஓடி. இத பாரு, உன்ன தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாட்டி விட்டுறத காப்பாத்து. யோ, இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு. நான் போய் இந்த வக்கை போர்க்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன், அவர் போனோட நான் வெளியில வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் ஓடு ஒளி. அஜிபாயா மச்சா, அப்பா போனவன கூப்பிடு. ஏண்டா ராசுக்குட்டி? அப்பா, ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏண்டா வேலை பாத்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பாக்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் எடு. எந்த லிஸ்ட் மச்சான்? அதான் நோட்ல பேர் எழுதுனமே அது. இந்தாங்க மச்சான். போட்டேன் நீ போ, நீ போய் பருத்திக்காட்டுல வேற வேலையை பாரு. அப்பா, இங்க நல்லா இருக்கு, வெயிலா இருக்கு, அங்க நல்லதுக்கு போலாவா? என்னங்க என்னங்க அது பட்டுக்கோவன மாதிரி இருக்கு? இத கட்டுற அளவுக்கு நம்ம காட்டுல யாரும் அவ்வளவு அந்தஸ்தா இல்லையே. ஒருவேளை நீங்க கட்டிட்டு ஜருகருக குத்துதன் அவுத்து விட்டீங்களா? காய்கறி ஒன்னும் ஆயிலையே, என்ன கல்யாண நேரம் பாருங்க. இல்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது பொம்பளைங்க போடுற தவணி மாதிரி இல்ல? இல்ல இல்ல, யாரோ பிடிக்கலாம் தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி போடுற, போட. உச்சகட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய கற்பே பறி போயிருக்கும். இத்தனை பேருக்கு முன்னால இப்படி ஆயிடுச்சு. நான் வரேன் மச்சா. இங்க இருக்க வர மச்சான், நாளைக்கு பாக்கலாம். வர சம்பளி.